யார் இந்த சேலத்து சிங்கம் என அழைக்கப்படும் வீரபாண்டி எஸ் ஆறுமுகம்? பள்ளியில் படித்து கொண்டிருந்த போதே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 1955 பேரறிஞர் அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு 56 காலகட்டங்களில் பூலாவரி கிளைக்கழகச் செயலராக, வட்டக்கழக பிரதிநிதியாக, மாவட்ட கழக பிரதிநிதியாக, பின்னர் பொதுக்குழு உறுப்பினராக, தலைமை செயற்குழு உறுப்பினராக, தொடர்ந்து 38 சேலம் மாவட்ட கழகச் செயலராக தோய்வின்றி பணியாற்றி வந்தவர். விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இலங்கை தமிழர் ஆதரவு போராட்டம், சட்டநகல் எரிப்பு போராட்டம் ஆகியவற்றில் தலைமையேற்று சிறைவாசமும் நெருக்கடி நிலை காலத்தில் மீசா சட்டத்தில் கீழ் கைதாகி 14 சிறைவாசமும் அனுபவித்தவர். பூலாவரி ஊராட்சி மன்ற தலைவர், கிராம கூட்டுறவு நாணய சங்கத் தலைவர், வீரபாண்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர், சேலம் மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர். 1962 தொடங்கி 6 சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 1 ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 3 வேளாண்துறை அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். சேலத்து சிங்கமாம் என்னுடைய தளபதி ஒருவரை இழந்த துக்கம் என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என தலைவர் கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 23, 2012 அன்று வீரபாண்டி ஆறுமுகம் காலமானார்.